கொரோனா வைரஸின் தாக்கம் உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இன்று வரை உலகம் முழுவதும் 71 லட்சம் பேரை இந்த கொரோனா வைரஸ் பாதித்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் 20 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். இந்தியாவில் 2,50,000 பேரும் தமிழகத்தில் 31,000 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் பாதிக்காமல் தற்காத்து கொள்ள உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையிலான உணவுகளை அதிகம் உட்கொள்வது, கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவது, மாஸ்க் அணிந்து தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது என பல்வேறு தடுப்பு வழிமுறைகளை உலக சுகாதார நிறுவனமும் அந்தந்த நாட்டு மருத்துவ கவுன்சில்களும் வகுத்து கொடுத்துள்ளன. இதற்காக தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் துணியால் தயாரிக்கப்பட்ட மாஸ்க் அணிவதால் எந்த பயனும் இல்லை என்ற அதிர்ச்சிகரமான தகவலை உலக சுகாதார நிறுவனம் நேற்று வெளியிட்டுள்ளது. அதற்கான காரணத்தையும் அது தெரியப்படுத்தியுள்ளது. அதாவது, கூட்டம் அதிகமுள்ள பகுதிக்கு செல்லும் பொழுது தனி மனித இடைவெளியை பின்பற்றாமல் வெறும் துணி மாஸ்க் அணிந்து கொரோனாவை தடுக்க முடியும் என்று நினைத்தால் அது தவறானது. துணியால் தயாரிக்கப்பட்ட மாஸ்க் அணிந்தும் தனி மனித இடைவெளியை கடைபிடித்தும் பயனில்லாமல் போய்விடும் சூழல் ஏற்படும். இதனால் கொரோனா பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகுமே தவிர நோயை எதிர்த்த நமது போராட்டத்திற்கு சற்றும் உதவாது. குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டோர்கள், சர்க்கரை நோய், நுரையீரல் தொடர்பான நோய்கள் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட உடல்நல கோளாறு உள்ளவர்கள், அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் நோயாளிகள் கண்டிப்பாக மருத்துவமனையில் பயன்படுத்தும் மாஸ்க் மட்டுமே அணிய வேண்டும். துணியால் தயாரிக்கப்பட்ட மாஸ்கை அணிவதால் கொரோனா வைரஸிடம் இருந்து முழு பாதுகாப்பு அளிக்கும் என்று நினைப்பது தவறு. எளிதில் நோய் தொற்றும் ஏற்பட்டுவிடும். ஒரு மாநிலத்தில் கொரோனா வைரஸ் சமூக பரவல் நிலையை அடைந்தால் அங்கு யாருக்கு வேண்டுமானாலும் கொரோனா தொற்று இருக்கக்கூடும். அதாவது, யார் வேண்டுமானாலும் கொரோனா வைரஸை பரப்புபவர்களாக இருக்கலாம். அது போன்ற சூழ்நிலையில் துணியால் செய்யப்பட்ட மாஸ்குகள் துளியும் பயன்படாது. உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் மாஸ்குகள் தான் அணிய வேண்டும். துணியால் தயாரிக்கப்பட்ட மாஸ்குகளை அணிந்து கொண்டு பொது போக்குவரத்தில் பயணிப்பது, பொது இடங்களுக்கு செல்வது போன்றவையெல்லாம் ஆபத்தான செயல்பாடுகளாகும். கொரோனா தொற்று பரவத் தொடங்கிய பிறகு உலக சுகாதார நிறுவனம் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அணிந்திருந்த மாஸ்க் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகம் பேர் துணி மற்றும் மருத்துவ துறையால் அங்கீகரிக்கப்படாத மாஸ்குகளை அணிந்திருப்பது தெரிய வந்துள்ளது. பெரும்பாலுமான மக்கள் எதையாவது வைத்து மறைக்க வேண்டும் என்று அணிகிறார்களே தவிர தங்களுக்கு நோய் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அணிவதில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே உலகமெங்கும் நோய் தொற்று அதிகரித்து வருகின்றது என்பதையும் உலக சுகாதார நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் விதிமுறையின்படி ஒவ்வொரு நபரும் குறைந்தபட்சம் 6 அடி இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இந்த விதியை தீவிரமாக கடைபிடித்தால் மட்டுமே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் ஒருவரை பார்த்து இவர் கொரோனா தொற்று உடையவர் என்று கண்டுபிடித்து விட முடியாது. அறிகுறிகள் எதுவும் இல்லாமலேயே கொரோனா வந்து போகலாம் என்பதால் யார் இந்த நோயை பரப்பினார்கள் என்பதற்கு எந்த தடயமும் கிடையாது. எனவே தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது மட்டுமே கொரோனாவுக்கு எதிரான போரில் முக்கியமாக செய்ய வேண்டியது. ஆனால் இதை பெரும்பாலானோர் கடைபிடிப்பதில்லை. பொதுமக்களின் கவனக்குறைவால் தான் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது என்று மாநில அரசுகள் கூறி வரும் நிலையில் உலக சுகாதார நிறுவனம் மாஸ்க் தொடர்பான வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. அதாவது, வைரஸ் உட்புகாத N95 மாஸ்க் அல்லது 3 அடுக்கு கொண்ட மாஸ்க் அணிவதன் மூலம் மட்டுமே வைரஸ் உடலுக்குள் செல்வதை தடுக்க முடியும். சில தனியார் மருத்துவமனைகள் 3 அடுக்கு மாஸ்க் அணியாத நோயாளிகளை மருத்துவமனைக்குள் அனுமதிப்பதில்லை என்பதையும் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். எனவே தரம் வாய்ந்த, அதாவது வைரஸ் உட்புகுவதை தடுக்கும் வகையிலான மாஸ்க் அணிவதன் மூலம் மட்டுமே கொரோனா வைரஸில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும்.